முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அனைவருக்கும் வள்ளுவனின் வாய்மொழி தொட்டு வணக்கம். தலைப்பு: தீய நண்பர்களை திருத்தலாமா, அவர்களிடமிருந்து விலகலாமா? நாம் எல்லோரினுடைய கருத்துக்களையும் சித்தாந்தத்தையும் இந்த இடத்திலே வைக்க ஆசைப்படுகின்றேன். கண்ணதாசன் ஐயா அழகாக குறிப்பிடுகிறார். மூன்று விதமாக வகைப்படுத்துகிறார். முதலாவதாக இருக்கக்கூடியவன் பனை மரத்தை போன்றவன், இரண்டாவதாக இருக்கக்கூடியவன் தென்னை மரத்தை போன்றவன், மூன்றாவதாக இருக்கக்கூடியவன் வாழை மரத்தை போன்றவன். பனை மரம் போன்றவன் நம்மிடம் எந்த உதவிகளையும் எதிர்பாராமல் நம்மிடம் சேர்ந்து நமக்கு உதவிகளை மட்டுமே கொடுப்பவன். இரண்டாவதாக இருக்கக்கூடிய தென்னை மரம் போன்றவன் நம்மிடமிருந்து சிறு சிறு உதவிகளை வேண்டி நமக்கு நண்பனாக இருக்கக்கூடியவன். மூன்றாவதாக இருக்கக்கூடிய வாழை மரம் போன்றவன் நம்மிடமிருந்தே எல்லா நன்மைகளையும் எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டு நம்மிடம் உதவக்கூடியவன். இவர்கள் மூவர் இருக்கிறார்கள். இவர்களில் நல்ல நண்பர்களாக நீங்கள் பனை மரம் போன்றவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று கண்ணதாசனார் ஐயா குறிப்பிடுகின்றார். ஆனால் வள்ளுவரோ, அதை தாண்டி இருக்கக்கூடிய அறிஞர்களோ என்ன சொல்லுகிறார்? ஒரு நட்பு முடிவுக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த நட்பு தொடங்கவே இல்லை என்று சொல்லுகிறார் கிரேக்க அறிஞர் பிளேட்டோ. இப்படி இருக்கின்ற பட்சத்திலே நாம் தீய நண்பர்களை திருத்தலாமா, அவர்களிடமிருந்து விலகலாமா என்று ஆராய வேண்டியிருக்கிறது. தீய நண்பர்களை நான் ஒரு சில விதமாக வகைப்படுத்த ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் வாழ்க்கையில் விரக்தியை மட்டுமே விரும்பி அதற்குள் சென்றிருப்பன். இரண்டாவதாக இருப்பவன் மூட நம்பிக்கையால், தெரியாத ஒரு பழக்கங்களால் அவன் அப்படி மாறி இருக்கக்கூடியவன். இவர்கள் இருவரில் நீங்கள் விரக்தி அடைந்தவர்களை நெருங்க கூடாது. அவர்கள் உங்களிடம் நட்பு பாராட்ட வந்தால் அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி கொள்ள வேண்டியது கட்டாயம். ஆனால் மூட நம்பிக்கை, அறியாமை என்ற இருளில் இருக்கக்கூடிய அவர்களை, இந்த நண்பர்களை நீங்கள் நிச்சயம் திருத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு சிந்தனையும் சித்தாந்த கருத்துக்களும் ஒரு நல்ல நட்புணர்வும் கிடைக்காத காரணத்தினால்தான் அவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். அவர்களை திருத்தலாம். எப்படி திருத்தலாம்? அவர்களினுடைய போக்கில் சென்று, அவர்களினுடைய கால சூழலுக்கு ஏற்றவாறு சென்று அவர்களை மாற்றுவது. உதாரணமாக, ஒரு மாணவன் படிக்க வரமாட்டான் என்று சொன்னால் அந்த படிப்பதை ஒரு விளையாட்டாக மாற்றி அவனுடன் நீங்கள் இணைந்து படிப்பது. இது ஒரு உதாரணமாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இரண்டாவதாக இருக்கக்கூடியது, இன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் தீய பழக்கங்களுக்கு செல்கிறார்கள். மாணவர்கள் என்ற நிலையில்தான் நட்பு தொடர்கிறது. அந்த நட்பில் தான் தீய பழக்கங்கள் வளர்கிறது. ஒருவன் அதை அறிந்து கொண்டு வருகிறான். அவனிடம் இருந்துதான் மற்றைய நண்பர்கள் தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால் தீய பழக்கம் என்ற ஒன்று உங்களுடைய நட்பில் நுழைகிற பொழுது அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களுக்கு குழப்பம் ஏற்படலாம். தீய நண்பர்களிடமிருந்து விலகலாமா இல்லை வேண்டாமா, இவன் எதை குறிப்பிடுகின்றான்? தீய நண்பர்களிடமிருந்து விலகவும் வேண்டும், அவர்களை திருத்தவும் வேண்டும். இந்த இரண்டு சூழல்களும் இருக்கிறது. முடிந்த அளவிற்கு திருத்த முற்படுவோம். அவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னார், நாம் அவர்களிடமிருந்து விலகிக் கொள்வதுதான் உதாரணம் சிறந்தது. உன் நண்பனை கண்டிக்க தயங்காதே. அதே சமயம் உன் நண்பனால் தவறுகளை நீ ஏற்றுக்கொள்ள தயங்காதே என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த கருத்துக்களை நம் இடத்திலே வைக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கு. வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லுவார், உன்னுடைய நட்பை நீ எப்படி வைத்திருக்க வேண்டும்? நட்பாராதல் என்ற அதிகாரத்தில் அவர் சிறந்த ஒரு கருத்துக்களை எல்லாம் பொழிந்திருப்பார். உன்னுடைய நட்பு சிறந்த நட்பாக இருக்க வேண்டும். அது எவை எவைக்கெல்லாம் உதாரணமாக இருக்கிறது என்று உதாரணங்களை எல்லாம் போய்விட்டு, உன்னுடைய நட்பு, உன்னுடைய நண்பன் தவறான விடயங்களில் சென்றால் அவனை நீ திருத்த வேண்டும் என்ற கருத்தினையும் அந்த இடத்திலே வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார். இதனை தாண்டி பற்பல அறிஞர்களும் அந்த கருத்தினை தான் பொழிந்திருப்பார்கள். அப்படியான ஒரு கருத்து வேலையிலே, அப்படியான ஒரு சித்தாந்த பாதையிலே தீய நண்பர்களை திருத்தவும் வேண்டும், அவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் அவர்களிடமிருந்து விலகவும் வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நச்சினை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவர்களும் பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து லைக் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.